கிருபாசன தண்டை சேர்ந்திடும் பாக்கியம் தந்தீரையா கிருபாசன தண்டை சேர்ந்திடும் பாக்கியம் தந்தீரையா உந்தன் இரத்தம் சிந்தியே புது மார்க்கம் அளித்தீரே உந்தன் இரத்தம் சிந்தியே புது மார்க்கம் அளித்தீரே ஸ்தோத்திரங்கள் உமக்கே துதிகள் பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்திலே உம்முடைய வெளியேற பெற்ற குமாரனுடைய இரத்தத்தினாலே இந்த பாக்கியத்திலே இந்த புதிய மார்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய தைரியத்தை பெற்றிருக்கிறோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், வி வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வி வெல்கம் யூ லார்ட். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, எங்களுக்குள்ளே வாழ்பவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்பவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா சென்று சொல்லுமா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே சொல்லும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே
ஆடுகை செய்யுங்க ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியான
செய்த நன்மை நினைக்கட்டும் ஆவியானவரே சொல்லுங்க செய்த நன்மை நினைக்கணும் செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே நீங்க செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே சொல்லுமா நீங்க செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே நீங்க செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே ஆவியானவரே கனமுயர்த்தி ஆவியானவரே இருக்கிற இடங்களிலே அப்படியே அவரை அனுபவித்து சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லுமையா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நீங்க எங்க மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி எங்களுக்குள்ளே இருக்கிறதற்காக நன்றி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் உம்மை கொண்டாட வந்திருக்கிறோம் தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா நாம் அவரை கொண்டாட போகிறோம் ராஜாதி ராஜா வாக்கு மாறாத கர்த்தர் எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் மெய்யாகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நாமத்திலே கூடின நமக்கு மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய துதி பலிகளில் அவர் பிரியப்படுகிறார் ஹல்லேலூயா சத்தமையனோட கூட சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா நாம் ராஜாதி ராஜா ஆளுகை செய்கிறார் என்ன உலக சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் ஒன்று யோவான் 4:4 இப்படி சொல்லுகிறது நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள் ஹல்லேலூயா ஆகிலும் உங்களுக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் மிகவும் பெரியவர் என்று ஹல்லேலூயா நான் சொல்ற இந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர் ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா நம் கர்த்தர் பெரியவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் ஓங்கிய புயமும் அவருடைய நீட்டப்பட்ட கரமும் நமக்கு ஆதாரமாக இருக்க நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்கும் நமக்கு விரோதமாக ஏற்படுத்தப்படுகிற எந்த திட்டம் which plan can come to pass என் ஆண்டவர் சகல அகிதோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாம் பைத்தியமாக்க கூட வல்லமை உள்ள தேவன் அவர் சர்வ வல்லவர் ஹல்லேலூயா சந்தோஷமாய் கூட சேர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் சொல்லுங்க சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் சொல்லுமா சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் ஆஹாஹா இது அதிசயம்தானே ஓஹோஹோ இது உண்மைதானே செலப்ரேஷன் ஆஹாஹா இது அதிசயம்தானே ஓஹோஹோ இது உண்மைதானே இன்னொரு விஷயம் சொல்லுமா ஆஹாஹா இது அதிசயம்தானே ஓஹோஹோ இது உண்மைதானே ஆஹாஹா இது அதிசயம்தானே ஓஹோஹோ இது உண்மைதானே கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் இயேசுதான் என் இரட்சகர் இயேசுதான் என் ராஜா இயேசுதான் என் இரட்சகர் இயேசுதான் என் ராஜா சொல்லுமா இயேசுதான்
രക്ഷകൻ യേശുദാ എൻ രാജാ എത്ര പേർ ചൊല്ലുവിക്കും നാൻ കണ്ടുകൊണ്ടേ ഒരു പുതയൽ പെറ്റുകൊണ്ടേ എൻ വാഴ്ക്കയിൽ ഞാൻ കണ്ടുപിടിച്ച കണ്ടുകൊണ്ടേ ഒരു പുതയൽ പെറ്റുകൊണ്ടേ ഒരു പൊക്കിഷം യേശുദാ എൻ രക്ഷകൻ യേശുദാ എൻ രാജാ യേശുദാ എൻ രക്ഷകൻ യേശുദാ എൻ രാജാ ഹല്ലേലൂയ എത്തനേ കടൈസി കാല எத்தனை அறிகுறிகள் வந்தாலும் என் ராஜா வரப்போகிறார் என்பது எனக்கும் உங்களுக்கும் நல்ல செய்தி. ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே நம்மை அசை கரம் அசைத்து அன்போடு நம்மளை அணைத்து முத்தமிட்டு அழைத்து செல்வா. ஹல்லேலூயா. இந்த உலகம் பயப்படலாம், ஆனால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நமக்கு இரட்சகராய் நம்முடைய ஆண்டவராய் அவர் இருக்கிறார். நம்மை கிரயத்திற்கு கொண்டவர் நம்மை அழைத்து செல்ல சீக்கிரம் வரப்போகிறார். அண்ட் தட் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் அஸ். ஹல்லேலூயா. கண்டு கொண்டேன் ஒரு புதையல் சொல்லுங்க பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் யாரவர் இயேசுதா என் இரட்சக இயேசுதா சொல்லுங்க என் ஆண்டவர் இயேசுதா மை சேவியர் இயேசுதா என் ராஜா சர்வ வல்லவர் வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் சொல்லுங்க சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாழும் சந்தோஷமும் சொல்லுங்க இயேசுதா என் இரட்சகர்
இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் இரட்சகர், இயேசுதா என் ராஜா. அப்படியே வாயை திறந்து தேங்க் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. உமக்கு நன்றி அப்பான்னு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற தகப்பன் நீங்க, எங்களுக்காக உம்முடைய குமாரனையே பலி பொருளாய் தந்தவர், எங்களை இந்து பரிசுத்த வான்களின் சுதந்திரத்திலே பங்குள்ளவர்களாக்க மாற்றினவர், எங்களை நீர் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கினவர், உம்முடைய அன்பு குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள எங்களை சேர்த்து கொண்டவர், வெளியேற பெற்ற குமாரனுடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி இன்று எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கேயோ திக்கற்றவர்களாய், நம்பிக்கை இல்லாதவர்களாய், தகப்பனே தேவன் இல்லாதவர்களாய், நாங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய், வாக்கு தத்தத்துக்கு உடன்படிக்கைக்கு அந்நியர்களாய் வாழ்ந்த எங்களை இன்று பிள்ளைகளாய் மாற்றிவிட்டீரே. உம்முடைய பிள்ளையை பலியாய் தந்து, உம்முடைய பிள்ளை குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு பலியாய் தந்து, எங்களை இன்று பிள்ளையாய் மாற்றிவிட்டீரே. அனாதையாய் இருந்த நாங்கள் இன்று அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொண்டோமே. உமக்கு நன்றி அப்பா, சொல்லுங்க நன்றி அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறப்பா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இருளின் அதிகாரத்தில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினவரே, அந்தகாரத்தில் இருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு அழைத்து வந்தவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அந்தகாரத்தில் இருந்தோ, அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தாரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தியே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். கை உயர்த்தி நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தே
நிர்மூலமாக்கூடிய ஆற்றலுடைய நாமம் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ்,
Thank you, Jesus. Why thank you, Jesus. விலையேறப்பெற்ற நேசர், எங்கள் நேசர், விலையேறப்பெற்ற இரட்சகர், எங்களுக்காக இரத்தம் சிந்தி பலியானவர், எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினவர். We worship you, Jesus. We worship you, Lord. We worship you, Jesus. We worship you, Abba. We worship you, Jesus. We worship you, Jesus. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே, மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே, மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே, மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. கரம் உயர்த்தி சொல்லுங்க, கிருபை 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 உங்க கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா, சொல்லுவீங்களா? உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா, கிருபை கிருபை நன்றி அப்பா. வயோதிகர்களை கிருபை சூழ்ந்து கொள்கிறதற்காக நன்றி.
சரீரத்தில் பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறதற்காக நன்றி. உங்களுடைய கிருபை அப்பா, உங்க கிருபை சூழ்ந்து கொள்கிறதற்காக நன்றி. தரம் முழுவதும் உங்க பிரசனம், இதை பார்க்கிறவர்கள் மேல உங்களுடைய பிரசனம், ஆவியனுடைய ஆளுகை உண்டாகிறதற்காக நன்றி. நசரினாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் எல்லாம் பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் தோற்கடிக்கப்படுவதா? பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் சரீரத்தை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். பலவீனப்படுத்த நினைக்கிற பொல்லாத வல்லமைகள் நசரினாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படி கண்ணா இப்பொழுதே, right now in the name of Jesus Christ I command every spirit of sickness and infirmity to come out. I command you to come out in the name of Jesus Christ. சர்வவல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை நான் பேசுகிறேன், சுகத்தை நான் பேசுகிறேன். இருக்கிற இடங்களிலே அறைகளுக்குள்ளே சுகம், அலங்கத்திற்குள்ளே சுகம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்னீரே, எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். வாயில் அந்த நாமத்தை சொல்லுங்க, ஜீசஸ் என்று சொல்லி, ஜீசஸ் என்று சொல்லுங்க, தேங்க் யூ ஜீசஸ் என்று சொல்லுங்க, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். We lift up your name, உம்மை உயர்த்துகிறோம் ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம். சொல்லுங்க ஜீசஸ், we lift up your name, 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 we lift up your name Jesus. We lift up your name, we lift up your name Jesus, we lift up your name, we lift up your name. கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை கிரயத்திற்கு கொண்டவரே, மரித்து உயிர் தழுந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் இந்த ராஜ்யத்திற்கு சேர்த்து கொள்ளும்படி இந்த பரலோக தேவனை அப்பா என்று கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை தந்தவரே நாங்கள் உயர்த்துகிறோம். Jesus, we lift up your name. Jesus, we lift up your name. Jesus, we magnify your name. Jesus. Jesus. In this name, the enemy will be silenced. In this name, the heavens will rejoice. பரலோகம் கொண்டாடுகிற நாம, பாதாளம் நடுங்குகிற நாம, பிசாசின் வாயை கட்டி அவனுடைய செயல்களை அவமாக்குகிற சர்வ வல்லமையிலும் தேவனுடைய நாமா இயேசு, இயேசு. கடைசியாக அந்த நாமத்தை உயர்த்தி முடிப்போமா? சொல்லுங்க, உந்த நாமம் பலத்த துருகம், யேசுவா உந்த நாமம் பலத்த துருகம், நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே, நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே, உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில், உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். சொல்லுங்க அந்த நாமத்தை, யேசுவா
ஓடி நாங்கள் சுகப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே துதி கன மகிமை ஏறெடுத்து இயேசுவின் நாமத்திலே ஆராதிக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க? ஸோ ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிற வார்த்தை. அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன். ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி அப்படி வாயை திறந்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி அப்பான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், வி தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். வேடனின் கண்ணீ பழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணீ பழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான வேளையிலே உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவீராக. எங்களுடைய வார்த்தையின் மறைபொருள்களை வெளிப்படுத்தி கற்று தருவீராக. உடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கும்படி எங்கள் மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்வீராக. ஹோலி ஸ்பிரிட், டேக் கண்ட்ரோல் லார்ட், கிவ் மீ தி அட்ரன்ஸ் டு ப்ரீச். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது கிரியை செய்து மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்யட்டும். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி எல்லா பயத்திற்கும் எல்லா திகிலுக்கும் கலக்கத்திற்கும் நாங்கள் நீங்களாக்கி விடுவிக்கப்படும்படி உங்களுடைய சத்திய வார்த்தை எங்களுக்கு கடந்து வரட்டும். எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில் உங்களோட மீண்டும் ஆண்டுடைய வார்த்தையை நான் தியானிக்க இருக்கிறேன். நாம் இணைந்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை. விசேஷமாக இந்த நாட்களிலே பெருமளவும் எல்லா இடமும் திகில் செய்தி, கலக்கமடைய செய்கிற செய்தி நமக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் நேம், ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிலிட்டில் தட் நேம்.
because our God is a big God. Hallelujah. நம் கர்த்தர் பெரியவர். அதனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா பகுதியும் இந்த ஒரு ஒரு கொள்ளை நோய், இதை உலகம் முழுவதும் இது பாதித்து கொண்டிருக்கிறதுனால இட் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் அ பேண்டமிக் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தனி தைரியமும் நம்பிக்கையும் உண்டு. ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று. ஹாலேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய வார்த்தை, மாறாத வார்த்தை? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தை மாறாது, அவர் மாறாதவர் என்று? ஹாலேலூயா. அதனால் மரண இருளின் பள்ளத்தாக்கு நம்மளை ஒன்றும் செய்யாது. ஹாலேலூயா. சங்கீதக்காரன் 27வது சங்கீதத்தில் அழகாய் சொல்கிறார், தீங்கு நாளிலே அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலை ஒழித்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறார் என்று. ஹாலேலூயா. உங்களுக்கு எனக்கும் தீங்கு ஒன்று வரப்போகிறது என்று அவர் அறிந்தாலே, அவர் ஒரு தகப்பன், அவர் நம்மை தீங்கு நாளிலே கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலை ஒழித்து வைக்கிறவர். ஒரு மனிதன் மறைத்தால், ஒரு மனிதன் ஒழித்தாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதனை ஏதாவது ஒரு ஜாமானை இல்லை ஏதாவது ஒரு இன்னொரு ஆளை மறைச்சி வைக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். உன்னதமான கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, ஞானத்தின் ஊற்று. அவர் சொல்லுகிறார், உன்னை நான் மறைப்பேன் என்று. ஹாலேலூயா. சொல்லுங்கள், அவர் மறைச்சா யார் கண்டுபிடிக்க முடியும்? உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறோம். ஹாலேலூயா. ஹாலேலூயா. தாவீது சொல்கிறார், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் என்று நான் சொல்லுவேன் என்று. எத்தனை பேர் சொல்லுவீங்க அவர் உங்கள் அடைக்கலம் என்று? சொல்லுங்க என்னோட சேர்ந்து, அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். சொல்லுங்க, நான் நம்பியிருக்கிறவர். பாருங்க, அவர் அடைக்கலம், கோட்டை, தேவன் முடிச்சிருக்கலாம், இல்லை நம்பியிருக்கிறவர்னு முடிச்சிருக்கலாம். என்று சொல்லுவேன் என்று சொல்லி கொடுக்கிறார். காரணம், we need to respond to the word of God. நம்மளும் சொல்லணும், வாயை திறந்து சொல்லுங்க, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவ. சொல்லுங்க, நான் உங்களை நம்பியிருக்கிறேன்ப்பா, நான் உங்களை நம்பியிருக்கிறேன்ப்பா. இந்த நாட்களில் நம்ம நிறைய வேக்சினேஷன், பாதுகாப்பு, நிறைய விஷயங்களை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம். நிறையா அப்படி ப்ரிவென்ஷன் இருக்கணும், எல்லாம் நல்லது தான். நம்ம கீப்பிங் அவே ஃப்ரம் இன்ஃபெக்டட் பீப்புள், பாதுகாப்பாக இருக்கிறது, கவர்மெண்ட் நமக்கு நிறையா அட்வைஸ் கொடுக்குது, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஒரு சத்திய வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு நகரத்தை காவலாகில் காவலாளியின் பிரயாசம் எல்லாம் விருதா என்று. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் உங்களை காப்பார் என்றால், அவர் உங்களை காப்பாற்றுவார் என்றால், எந்த வியாதியோ கொள்ளை நோயோ உங்கள் பக்கத்தில் வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் அது உள்ள ஒரு பொருட்டே இல்லை. அப்போ அவரே உங்களை பாதுகாக்கிறார் என்பது தான் நல்ல செய்தி. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆமாம், அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். இந்த நாட்களில் நாம் அதிகமாக படிக்கக்கூடிய, எல்லா பக்கமும் சொல்லக்கூடிய, தியானிக்கக்கூடிய சங்கீதம் என்னவென்றால், சங்கீதம் 91, சாம் 91. இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரொடெக்ஷன் சாம். இதை யூதர் அபிகள் சொல்கிறார்கள், 7 முறை சொல்லும் பொழுது நம்ம அந்த டிவைன் ப்ரொடெக்ஷனை சென்ஸ் பண்ண அனுபவிக்க முடியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த சங்கீத 91 ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் இணைந்து தியானிக்க இருக்கிறோம். என்னோடு இருக்கிறீங்களா? சொல்லுங்கள், அல்லேலூயா. சங்கீதம் 91 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
வாதை உன் கூடாரத்தை அணுகாத். இப்போ பாடுறோம் நிறைய முறை, வாதை அந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்லுங்க, எதனால வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன்? சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்குது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He will rest in the shadow of the Almighty. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த சங்கீதம் சொல்லியிருக்கு, ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், அற்புதமான வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கு. நிறைய முறை நம்ம இதை அறிக்கை செய்கிறோம், ஆனால் அதை அனுபவிக்கிறோம் என்பதா ஒரு கேள்வி. இதை நாம் அனுபவிக்கிறோமா, எப்படி அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன திறவுகோலை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். The truths hidden in the Bible, இந்த ஸ்கிரிப்சர், அது திறக்கத்திற்கு புதுசு புதுசாக நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருவார். இது ஒரு பெரிய ஊற்று. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், அந்த சங்கீதம் 91 எப்படி அற்புதமாக ஆரம், அந்த 3 வசனத்தில் இருந்து, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நம்புறீங்களா? அந்த பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கு உங்களை தப்புவிப்பார். நீங்கள் எங்கேருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கு அவர் உங்களை தப்புவிப்பார். அடுத்த வசனம் பாருங்கள், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். He will cover you with his feathers. அவருடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். அடுத்த வசனம் சொல்லுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். யூ ஷால் நாட் ஃபியர். எப்போ பயப்படாமல் இருப்ப? சிறகுகளுக்குள்ள சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். குறிப்பு, அவர் உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆசையை சொல்லுகிறார், அவர் விருப்பத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். இப்போ இது நம்ம வேலை தான், அவருடைய செட்டைகளின் கீழே என்ன செய்யணும், அடைக்கலம் புகணும். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னால் பார்த்தாது, சர்ச்சுக்கு போகணும். அப்போ இட் டேக்ஸ் அ லிட்டில் எஃபர்ட் டு கோ டு த சர்ச். அதே போல தான் அடைக்கலம் புக, இந்த அடைக்கலத்தை அனுபவிக்க, இந்த செட்டைகளின் கீழ் உள்ள பாதுகாப்பை அரவணைப்பை நீங்கள் அனுபவிக்க என்ன செய்யணும் நீ கேட்கலாம். வாட் ஷுட் ஐ டூ? செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புக நான் என்ன செய்யணும்? அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அடுத்தது சொல்கிறாரு, அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்த உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிற உனக்கு உண்டாகிற பாதுகாப்பு, ஃபஸ்ட்டு பாதுகாப்பு உன் மனதில் பயமே வேண்டாம். அவர் சொல்லுகிறார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரத்துக்கும் யூ ஷால் நாட் ஃபியர், யூ நீட் நாட் ஃபியர், நீ பயப்படாது இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆனால் பயப்படாமல் எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பயமில்லாத ஒரு வாழ்வை அனுபவிக்க அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்கிறார், அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய் என்று. அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய் என்று. அவர் நம்மளை பாதுகாக்க நினைக்கிற ஒரு தகப்பன், அவர் ஒரு எல்ஷடாய் தேவர். He cares like a father and a mother. ஒரு தாயை தகப்பனை போல் அவர் பாதுகாக்கிறவர். அவர் தன்னையை பாருங்க, எருசலேமை குறித்து சொல்கிறார் மத்தேயு 24:37 வசனத்தில், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து
உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. As a mother hen gathers the chicks, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழ் சிறகுகளுக்குள்ளே மூடி மறைக்கிறதுக்கு கூப்பிட்டது போல் நான் கூப்பிட்டேன்னு சொல்கிறார். அவர் அப்படி கேர் பண்ணுறவர் தேவன். அவர் உங்களை ஹி கேர்ஸ் ஃபார் யூ, ஹி ப்ரொடெக்ட்ஸ் யூ. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவா. கோழி தன் குஞ்சுகளை மூடுறதை போல அவர் தனது சிறகுகளாலே உன்னை மூடுவா, அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவா என்று ஆண்டவர் உங்களை உங்களிடத்துல கேட்கிற எதிர்பார்க்கிற உங்களுக்கு சொல்கிற ஒரு நல்ல சத்தியம் என்னென்னா, அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். எப்படி அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய், அதை தொடர்ச்சியாகவே சொல்லியிருக்கிறாரு அந்த வசனத்திலே. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும் என்று. His truth shall be your shield and your buckler. This is the key for today. Let His truths be your shield and your buckler. அவருடைய சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமாக இருக்கட்டும். அவருடைய சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமாக இருக்கட்டும். நிறைய நேரங்களில் விசுவாசிகளுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுது. யோசிக்கிற விதங்களில், நாம் பேசுகிற விதங்களில், நாம் பார்க்கிற விதங்களில், நாம் தியானிக்கிற விதங்களில், We do what the world does. We behave like a common man. We enjoy every unwanted things in the world, unwanted news. தேவையில்லாத செய்திகளை. ரோமர் 12 அதிகாரம் 2 வசனம் நமக்கு இப்படி கற்றுத்தருகிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள் என்று. கவனிங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த வசனத்தை கேட்ட உடனே நம்ம ரொம்ப அதை மேலோட்டமாக வெளியரங்கமாகவே புரிந்து கொள்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், டு நாட் கன்ஃபார்ம் யுவர் செல்ஃப் டு த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட், டோன்ட் பிஹேவ் லைக் அ காமன் மேன். என்ன சொல்ல வருகிறேன், இந்த உலகம் பேசுகிற கொள்ளை நோயை நம்மளும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் பேசுகிற பாதிப்பை நம்மளும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன வீடியோ வருதோ அவ்வளோத்துலேயும் விசுவாசி தான் பார்க்குறோம். அதை எப்படிலாம் மிகைப்படுத்துகிறோமோ, ஆண்டவரை மேக்னிஃபை பண்ணுறோமோ இல்லையோ, இந்த வைரல் டிசீஸை இந்த பிளேகை மேக்னிஃபை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், டு நாட் கன்ஃபார்ம் யுவர் செல்ஃப் டு த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட், டேக் அ டெசிஷன், ஒரு முடிவெடுங்கள். டு நாட் கன்ஃபார்ம் யுவர் செல்ஃப் டு த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அதை ரசிக்காதீங்க, அதை ருசிக்காதீங்க. எத்தனை பேருக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, நம்ம நாட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அந்த நாட்டில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இந்த நாட்டில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்களுடைய வீடியோ வந்து அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. யூ டோன்ட் நீட் தட். ஆண்டவர் சொல்கிறாங்க, யூ டோன்ட் நீட் தட். ஆல் தட் யூ நீட் இஸ் த ட்ரூத். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடமாகும். அவருடைய சத்தியம்னா என்ன? இயேசு தான் சத்தியம். இன்னும் சொல்லப்போனால் 17 யோவான் 17 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது, அவருடைய வசனங்கள் தான் சத்தியம் என்று, அவருடைய வார்த்தை தான் சத்தியம் என்று. அவருடைய வார்த்தை, யூ நீட் த வேர்ட் ஆஃப் காட், யூ நீட் டு மெடிடேட் ஆன் திஸ் வேர்ட் ஆஃப் காட், நாட் ஆன் த வேர்ல்ட்லி பெத்தட்டிக் கண்டிஷன்ஸ், நாட் ஆன் திஸ் பிளேக், நாட் ஆன் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் பிளேக். இந்த கொள்ளை நோய், இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை, யூ டோன்ட் நீட் தட். ஏதோ செய்தி கேட்டோமா ஜபிச்சோமா ஓகே, பட் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் வேர்ட் ஆஃப் காட். இந்த வசனம் சத்தியம், இந்த வசனம் உங்களுக்கு லெட் இட் பி யுவர் ஷீல்ட் அண்ட் யுவர் பக்லர். இந்த வசனம் உங்களுக்கு பரிசயமும் கேடகமாக இருக்கட்டும். எப்படிங்க அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுறது? இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை நீங்கள் கேடகமாக உங்களுடைய பரிசயமாக நீங்கள் மாற்றுவீர்கள் என்றால்
நீங்கள் அடைக்கலம் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். ரோமர் 12:2 நாம் தியானித்தோம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் Do not conform yourself to the pattern of this world. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இந்த பகுத்தறியத்தக்கதாக என்ற வசனம் வார்த்தை இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் என்று நினைக்கிறேன், ESV அந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா டு செக் என்று எழுதியிருக்கிறது. To check and know what God's good, pleasing and perfect plans are. Only let that inside your mind. அதை மாத்திரம் உங்க மைண்டுக்குள்ள விடுங்க, அதை தவிர எதையுமே விடாதீங்க. Check your mind. Stop பண்ணி செக் பண்ணுங்க, தேவையில்லாத எண்ணங்களை செக் பண்ணுங்க. Don't be a common man. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு எல்லாத்தையும் என் மைண்டுக்குள்ள விடுவேன், இல்லை இல்லை இதை தான் நான் விடுவேன், இதை நான் விடமாட்டேன், நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். செக் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு உதாரணம், ஏர்போர்ட்லலாம் போனால் செக்யூரிட்டி செக் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த செக்யூரிட்டி செக் பார்த்தா, அந்த செக்யூரிட்டி செக் தாண்டும் போது நீங்கள் மெட்டலில் என்ன வச்சுருந்தாலும் அது பீப் சவுண்ட் அடிச்சிடும். ஒருவேளை பென் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பெல்ட்டில் உள்ள மெட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை எதை வச்சுருந்தாலும் காயின், 5 rupees 10 rupees காயின்ஸ் உங்கள் பாக்கெட்டில் இருந்திருந்தால் கூட அந்த செக்யூரிட்டி செக்கில் பீப் அடிச்சிடும். தே வில் ஸ்டாப் யூ. அதை எடுத்து வைத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. தட் செக் உங்கள் மைண்டில் இருக்கணும். அந்த செக் எதை நான் உள்ளே விடுவேன், எதை நான் விடமாட்டேன். I will not conform myself to the pattern of this world. I will stop. I will decide. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் அந்த மாற்றத்தை, அந்த வேற்றுமையை நீங்கள் அங்கே காமிக்கணும். எதை நான் சிந்திப்பேன், எதை நான் சிந்திக்க மாட்டேன், எதை நான் பார்ப்பேன், எதை நான் கேட்பேன். சார் நியூஸே தெரியக்கூடாதா அப்படி நீங்கள் கேட்குறது? இல்லை, தெரிஞ்சுக்கிறது நல்லது தான், ஆனால் நியூஸை ஹெட்லைன்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிறணும். நியூஸை ரிப்போர்ட்டர் விட அதிகமாக நம்ம நோண்டி தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. நிறையா நேரங்களில் வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்திருந்தால் அதிலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிறீர்கள். ஒருவேளை ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதை ஒரு முறை பார்த்துட்டு விடுறதில்லை, திரும்ப திரும்ப. அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுது, அந்த அம்மா எவ்வளோ. So you start meditating on it. Check. Don't conform yourself to the common man. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவர்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்காது. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், வல பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாது. மாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. Why do you want to know about that? Why do you want to know that suffering and enjoy that suffering? Why do you want to meditate on that suffering? உங்களுக்கு வராத ஒரு வேதனையை குறித்து, ஒரு கஷ்டத்தை குறித்து அதை தியானிக்க வேண்டிய அவசியம் என்ன? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் டு நோ த பர்ஃபெக்ட் பிளீசிங் பிளான்ஸ் ஆஃப் காட். செக் யுவர் மைண்ட். ஸ்டே யுவர் மைண்ட் ஆன் காட். ஸ்டே யுவர் மைண்ட் ஆன் த ட்ரூத். லெட் திஸ் ட்ரூத் பி யுவர் ஷீல்ட் அண்ட் யுவர் பக்லர். இந்த சத்தியம் உங்களுக்கு பரிசயமும் உங்களுக்கு கேடகமும் ஆகும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று எழுதியிருக்கிறது. The flesh has been trained to enjoy and meditate the things of the world. The fleshly mind has been trained to appreciate, enjoy what is happening in the world. The மாம்ச சிந்தை எப்பொழுதுமே இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களே பார்த்து அதையே பேசி, யாராவது சண்டை போடுறாங்களா, அவங்க எப்படிலாம் சண்டை போடுறாங்க, யாராவது இப்படிலாம் பேசுகிறாங்களா, யாராவது இழந்திருக்காங்களா, எந்த வீட்லையாவது இறப்பு இருக்கா, எந்த வீட்லையாவது வியாதி வந்துட்டா, எந்த வீட்லையாவது தோல்வி வந்துட்டா, இதையே என்ஜாய் பண்ணுறது தான் ஃப்ளெஷ்லி மைண்ட். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதம். மாம்ச சிந்தை மரணம். ஆஃப்டர் இஃப் யூ பாண்டர் ஓவர் சச் ஃப்ளெஷ்லி திங்ஸ், வேர்ல்ட்லி திங்ஸ், like a common man, மாம்ச சிந்தை மரணம். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை என்னங்க? அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று யோவான் 6:63 சொல்லியிருக்கிறது. His words are
life and spirit. இந்த சத்தியம் உங்களுக்கு பரிசயம் கேடகமாகும். இந்த சத்தியத்தை நீங்கள் உங்க மைண்ட்ல நிறுத்துங்க. Let your mind meditate on this word. Ponder on this word. Let it think of this word. Hallelujah. பாருங்க, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள். அந்த வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்க போகிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be transformed by the renewal of your mind. Be transformed by the renewal of your mind. In the transformed, transformation, அப்படின்ற வார்த்தை metamorphosis என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அந்த ரூட் வேர்டு metamorphosis, கிரீக் வேர்ட். என்ன அர்த்தம்? நம்மளாம் படிச்சிருப்போம் பயாலஜியில் metamorphosis. ஒரு பட்டர்ஃப்ளை உடைய வாழ்க்கையில் கேட்டப்பில்லராக வந்து குக்கூனுக்குள்ளே metamorphosis ஆகி அது பட்டர்ஃப்ளையாக வெளியே வருது. அந்த கேட்டர்பில்லர் இஸ் metamorphosed டு பிகம் அ பட்டர்ஃப்ளை. நீங்கள் இந்த வார்த்தையிலே இந்த வார்த்தையை குக்கூனாக வைத்து இஃப் யூ ரினியூ யுவர் மைண்ட் வித் திஸ் வேர்டு வித் திஸ் ட்ரூத் யூ வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் metamorphosed into a secure, strong, fearless conqueror. இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு கேடகமாக பரிசயமாக வைத்து இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையை தியானிக்க 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 உங்கள் மனம் புதிதாகிக் கொண்டே இருக்கும். உங்கள் மனம் புதிதாக புதிதாக என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வெளியே வந்து நிற்கும் போது தாவீது மாதிரி பேசுவீங்க. நான் பொல்லாப்புக்கு நான் பயப்படே. மரண இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படே. பிகாஸ் திஸ் வேர்ட் ஆஃப் காட், இந்த சத்திய வார்த்தை உங்கள் மனதை புதிதாக்கி யூ வில் பி metamorphosed into a strong, fearless conqueror. A strong, secure, fearless conqueror. அதே இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தை நீங்கள் தியானித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் வாட்ஸ்அப்பில் செய்தியில் அந்த வீடியோவை பார்த்தேன் இந்த வீடியோவை பார்த்தேன் இதே தியானிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா தட் வில் metamorphose யூ. அதுவும் உங்களை இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. யூ வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு இன்செக்யூர்ட் எக்ஸ்போஸ்ட் வீக் காமன் மேன். ஒரு பயம் நிறைந்த ஒரு யாருனாலும் I am not in a protection. நீங்களே வியாதி இன்வைட் பண்ணிக்கிட்டு ஒரு பலவீனமான ஒரு டிப்ரெஸ்டான ஒரு சாதாரண உலகத்தானே போல இருப்பீர்கள். A common man or a victim. நான் எப்படி எழுதியிருக்கேன்? When you are transformed by the world, if the world renews your mind, if the situation or if the thoughts and the news of the plague renews your mind, you will be transformed into an insecure, exposed, weak, common man or a victim. உங்கள் மனம் புதிதாக வேண்டும். எதால்? இந்த சத்திய வார்த்தையால். இந்த சத்திய வார்த்தையால் நீங்கள் மனம் புதிதாக புதிதாக மறுரூபப்படுவீர்கள். You will stand as a strong man. இந்த தகப்பன் பிள்ளையினிடத்தில் சொல்றதை போல எனக்கு அடைக்கலமாக இருந்த உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று. வாட் வேர்ட்ஸ் ஆஃப் பவர், வாட் வேர்ட்ஸ் ஆஃப் பவர். இந்த சங்கீதக்காரன்ட்ட படிக்க வேண்டியது எல்லா சூழ்நிலையா சத்திய வார்த்தையை தியானமாக கொண்டு இந்த சத்திய தேவனை தியானமாக கொண்டு அவரையே முன்பாக வைத்து அவர் சொல்கிறார், நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். எப்பொழுதும் இந்த கொள்ளை நோயை அல்ல, எப்பொழுதும் இந்த உலகத்தின் சரிவு அல்ல, மாறுகிற உலகத்தை அல்ல, மாறாத என் நேசரை, மாறாத சத்தியத்தை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. If you have it in your mind, if your minds are stayed on the Lord, you will be governed by perfect peace. Perfect peace. Perfect peace. இன்னைக்கு முடிவெடுங்க, நான் உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன்.
இந்த உலகத்தானே போல காமன் மேனை போல நான் இருக்க மாட்டேன். நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு விசுவாசி, நான் சத்தியத்தை தியானிக்கிறவன், நான் சத்தியத்தை பேசுகிறவன், சத்தியம்தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. யூ ஆர் நாட் அ காமன் மேன், யூ ஆர் அ ஹோலி மேன், யூ ஆர் அ செப்பரேட்டட் மேன். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் என்றால் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். யூ ஆர் அ செப்பரேட்டட் மேன், யூ ஆர் நாட் அ காமன் மேன். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்று யாத்ராமத்தின் புஸ்தகம் 12:7-13 வரை நீங்கள் திருப்பி வாசிக்கலாம். அன்று ஒரு கொள்ளை நோய் வந்தது. அந்த 10வது வாதை சங்காரன் கடந்து போய் தலைச்சன்களை ஆண் பிள்ளையிலிருந்து ஆடு மாடுகள் வரைக்கும் தலைச்சன்களை சங்கரித்தார். அந்த ராத்திரி ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயின் இடத்துல கற்பித்தார். எப்படி தப்புவிக்கணும்? ஒரு ஆண் ஆட்டை எடுத்து அதை பலி செலுத்தி அதன் இரத்தத்தை நிலை கால்களில் பூசி அந்த சரீரத்தை உட்கொள்ளுங்கள். அந்த வீட்டின் சட்டத்திலே நிலை கால்களில் அந்த இரத்தம் பூசப்பட்டிருந்தால் அதுதான் அடையாளம். 13வது வசனத்தில் சொல்றது, சங்கார தூதன் அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவர்களை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு, எதை கண்டு? அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்துக்கு, எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். எதை பார்த்து வராதிருக்கும்? அந்த இரத்தத்தை பார்த்து வராதிருக்கும். அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை கடந்து சென்றான் சங்கார தூதன். நான் சொல்றேன், 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று. யூ ஹவ் பீன் பர்ச்சேஸ்ட் வித் அ பிரைஸ் என்று. 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, நீங்கள் அழிந்து போகிற வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. யூ ஹவ் பீன் பர்ச்சேஸ்ட் வித் தட் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நிழலாட்டத்தில் உள்ள அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாதுகாக்கும் என்றால், இன்று நிஜமாய் ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காக கிரயமாய் ரத்தம் சிந்தியிருக்கிறார். அந்த ரத்தம் உங்களுக்காகவே சிந்தியிருக்கிறார். அந்த இரத்தத்தினால உங்களை அவர் கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய உரிமை சொத்து, நீங்கள் அவருடைய உரிமை சொத்து. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவருடைய உரிமை சொத்தாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கவலிங்க, அன்னைக்கு ரத்தம் பூசப்பட்ட வீடை சங்காரன் கடந்து போனான் என்று எழுதியிருக்கிறது. அந்த இரத்தமே அடையாளம் என்று எழுதியிருக்கிறது. இன்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அந்த இரத்தம் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற குற்றமற்ற இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று அதை விசுவாசிப்பீர்கள் என்றால், இதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த இரத்தமே உங்களை பாதுகாக்கிற அடையாளம். அந்த இரத்தத்தினாலே ஒரு வாதையோ கொள்ளை நோயோ உங்கள் அருகே வர முடியாது. உங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டீர்கள். நான் இயேசுவின் இரத்தத்தினால் கிரயத்திற்கு கொள்ளப்பட்ட நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யூ ஆர் நாட் அ காமன் மேன் டு சஃபர் இன் திஸ் பிளேக், டு சஃபர் சிக்னஸ் அண்ட் பி டிஸ்ட்ராய்டு. யூ ஆர் நாட் அ காமன் மேன், யூ ஆர் மேட் ஹோலி. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. நான் இப்படி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். We have been set apart because of that high price, because of that expensive price. அந்த விலையேறப்பெற்ற கிரயத்தினாலே நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எதனாலே? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே, ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே. நீங்கள் யூ ஆர் நாட் அ காமன் மேன், யூ ஆர் நாட் அ காமன் மேன், யூ ஆர் அ செட் அபார்ட்.
your setup. Don't conform yourself to the pattern of this world. இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு அவங்களே போலவே சிந்தித்து தியானித்து யோசிக்காதீங்க. அவங்களே போலவே பேசாதீங்க. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Speak like a separated man. Speak like a believer. உங்க வாயில வருகிறதெல்லாம் நடக்காது. இனி கொடுமையின் தேசத்திலே கேட்கப்படாது. அழிவும் நாசமும் என் எல்லைகளிலே கேட்கப்படாது. ரட்சிப்பு எனக்கு மதில், துதி எனக்கு வாசல் என்று பேசுங்கள். ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு விசுவாசியை சந்தித்தேன். எதார்ச்சியாக தற்செயலாக அவரிடத்துல சொன்னேன், நம்ம ஊருக்கு வராது அந்த கொள்ளை நோய் என்று. நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டேன். இல்லை நான் வரும் அப்படின்னாரு. மீண்டும் கேட்டான், என்ன சொல்கிறீங்க? இல்லை கட்டாயம் வரும், அதை குறித்து அவேர்னஸ் நானே பேசிக்கிட்டு இருக்கேன் நிறைய இடத்துல, அது கட்டாயம் வருங்கிறார். அது வந்தால் அதோடைய விளைவு இவருக்கு தெரியாது. அது வந்தால் அது என்ன செய்ய முடியுன்ற விளைவு இவருக்கு தெரியாது. ஹி ஹஸ் நாட் அண்டர்வென்ட் சச் திங். யூ ஹவ் நாட் அண்டர்வென்ட் சச் பெயின் அண்ட் ஆகனி. பீப்புள் ஆர் சஃபரிங் சம்வேர். எங்கேயோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய வேதனையெல்லாம் கல்வாரி சிலுவிலே சுமந்து கொண்டார். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவருடைய பேச்சு விசுவாசியுடைய பேச்சு போலவே இல்லை. அவர் சொன்னார், இல்லை வரும் வரும் என்று. அப்புறம் நான் எடுத்து சொன்னேன், நீர் பிரித்தெடுக்கப்பட்டவர், உமக்கு வராது. ஒரு விசுவாசியுடைய பேச்சு, இனி கொடுமையின் தேசத்தில் கேட்கப்படாது. அழிவும் நாசமும் என் எல்லைகளிலே கூட கேட்கப்படாது. ரட்சிப்பு எனக்கு மதில், துதி எனக்கு வாசல் என்ற. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. செக் த தாட்ஸ் தட் என்டர் இன்டு யுவர் மைண்ட். செக், செக். பவுல் கற்றுக் கொடுக்கிறார் எபேசு திருச்சபைக்கு, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய போராட்டம் துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும். அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகுங்கள் என்று சொல்லுகிறார். தந்திரக்காரன் அவன். எப்படி உள்ள வருவா? இடம் கொடுத்தாதான் வருவா. அதான் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. பேசியர் 6:16 சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எப்படி விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கிறது? விசுவாசம் எப்படி வரும்? வசனத்தினாலே வரும். வசனத்தை கேட்பதனாலே வரும். வசனத்தை பேசி வசனத்தை கேளுங்கள், சத்தியத்தை கேளுங்கள், விசுவாசத்தை பிடிங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். ரட்சணம் என்னும் தலை சீராவை அணிந்து கொள்ளுங்கள். வார்த்தை என்ற போர்வாளை பிடித்து கொள்ளுங்கள். சத்தி என்னும் இடைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம் என்று அவருடைய வார்த்தை, சத்திய வார்த்தையினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லுகிறார். காரணம், நம்ம எதிர்த்து நிற்கிறது அவனுடைய தந்திரங்களை. தந்திரமா மைண்டுக்குள்ள வந்துடுவா, தந்திரமா வந்து பயத்தை உண்டு பண்ணிடுவான், தந்திரமா வந்து சந்தேகத்தை, ஆண்டுடைய வார்த்தை குறித்து சந்தேகத்தை உண்டு பண்ணிடுவான். நீங்க வாஸ்து பார்ப்பீங்களா, ஆதாமிலிருந்து பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவன் தந்திரமான பேச்சு, தந்திரமான எண்ணங்களை கொண்டு விதைக்க நினைக்கிறவன். தந்திரமான எண்ணங்களை உங்கள் சிந்தனையில விதைக்க நினைக்கிறா? நடக்காத வராத ஒரு கொள்ளை நோயை குறித்து, வராத ஒரு வியாதியை குறித்து உங்கள் சிந்தனையில விதைத்து அதை தியானிக்க வைப்பா, அதிலே நினைப்பாக இருக்க வைத்து அதுக்கப்புறம் பயத்தை உண்டு பண்ணுவா, அப்புறம் கலக்கத்தை உண்டு பண்ணுவா, அப்புறம் உங்களை he will transform you to an exposed person. He will transform you. He will renew your mind with wrong thoughts. He is a cunning fellow. Stand against him. அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராக, அவன் தந்திரங்களை எதிர்த்து நிற்க. இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் மனதை சத்தியத்தினாலே புதிதாக்குங்கள். பிலிப்பியர் 4:8 இப்படியாக பவுல் கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி தருகிறார். அவைகளையே, எது உண்மை? சத்தியத்துக்கு ஒத்து நிற்கிற எல்லாம் உண்மை. எவ்ரி திங் தட் இஸ்
according to the scripture is the truth. Everything that does not go by the scripture is not the truth. They can be facts, but they will not come to pass. Then why do you meditate on it and worry about it? உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். உண்மை என்ன? உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. எந்த தீங்கும் அணுகாது, எந்த நோயும் அணுகாது. எந்த தீங்கும் அணுகாது, எந்த நோயும் அணுகாது. காரணம் புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. சொல்லுங்க, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே. சர்வ வல்லவரே உன்னிழலில் தான் தங்கியுள்ளே. சொல்லுவீங்களா? உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே. சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஜஸ்ட் கீப் யுவர் மைண்ட் ஸ்டேட் ஆன் த ஸ்கிரிப்சர், ஆன் த ட்ரூத், நாட் ஆன் த ஃபேக்ட்ஸ், நாட் ஆன் த சேஞ்சிங் ஃபேக்ட்ஸ், பட் ஆன் த அன்சேஞ்சிங் ட்ரூத். இது மாறாத சத்தியம், இது மாறாத சத்தியம். இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை பார்த்து, அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். கம் மேக் திஸ் ட்ரூத் யுவர் ஷீல்ட் அண்ட் யுவர் பக்லர். இந்த சத்தியத்தை உங்களுக்கு பரிசியமாய் கேடகமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். இவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிப்பது இல்லை. என் சிந்தனையை ஐ வில் செக், ஐ வில் காட் மை ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ். எல்லா காவலோடும் என் ஆத்மாவை, என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். ஐ வில் நாட் ஃபீட் த ஃபியர், ஐ வில் ஃபீட் மை ஃபெய்த். சொல்லுங்க, ஐ வில் நாட் ஃபீட் மை ஃபியர், ஐ வில் ஃபீட் மை ஃபெய்த். டோன்ட் ஃபீட் த ஃபியர், த மோர் யூ ஃபீட் இட், இட் வில் க்ரோ. பயத்திற்கு தீனி கொடுக்க 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 பயம் பெருசாகிட்டே இருக்கும். அதுதான் அவனுடைய அரண். தட் இஸ் த வெப்பன் ஆஃப் த சேட்டன். That is how you will enter into your life. But feed the faith. Feed your faith. Vasanathai solli solli, sangeetha vaakkathathangalai solli, arpudamana vaarthaigalai solli, aandavarude sathiya vaarthaigalai solli. Feed your faith. Make it grow. Make it grow. Abraham, nambugiradhukku eduvillaadhirundhom, nambikkiyode irundhaan. Avan vaakkathatham paninavar, adai neraivetra vallavar endru mulu nichayamai நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தனை வல்லவனானான் என்று எழுதியிருக்கிறது. He kept on saying that promises, thanking God because he was a faithful and powerful God to fulfill those promises. And he grew stronger in faith. நம்ம வாழ்க்கை, நம்ம விசுவாசியின் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க. இல்லைங்க, நான் அப்படி தான் பேசுவேன், நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தான் தரிப்பேன். You will not see the fruits of a separated man. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று. பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்களின் சுதந்திரம் நம்ம ஆசீர்வாதம். இஸ் த பிளஸ்ஸிங் ஆஃப் அ செப்பரேட்டட் மேன். நமக்காக அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். நமக்காக அவர் கல்வாரி சிலுவிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். நம் இடத்தை எடுத்து நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டா, நம் பாவங்களை பரிகரித்தார், நமக்கு பரலோகத்தில் இடம், நமக்கு பரலோகத்தில் பேர் எழுதினார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வி கேனாட் ஜஸ்ட் பி லைக் அ காமன் மேன். வி கேனாட் ஜஸ்ட் திங்க் அண்ட் ஸ்பீக் லைக் அ காமன் மேன். நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை, அப்படி நடக்கணும், அப்படின்னு வாழணும். இவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பேன், இவைகளையே நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன்.
இப்படியே நான் பேசுவேன், இப்படியே நான் பேசுவேன். உலகமே எதிர்த்து பேசினாலும் நீங்கள் சொல்லணும், இல்லை எனக்கு நடக்காது, எனக்கு வராது. அந்த மார்க்கெட் டவுன், இந்த எக்கானமி டவுன், தொழில் எல்லாமே டவுன், டோன்ட் வரி. அன்று எல்லாமே டவுன் ஆன அந்த காலகட்டத்தில் ஈசாக்கை ஆண்டவர் உயர்த்தினார். ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதே ஆண்டிலே 100 மடங்கு பலனை பார்க்க செய்தார். அந்த ஆண்டவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தாவீது சொல்கிறார், மரண இருளின் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், எந்த பொல்லாப்பும் உங்களுக்கு வராது. பீட் யுவர் ஃபினான்ஸ், பீட் யுவர் ஜாப், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்கள், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். சொல்லுங்கள், பொல்லாப்புக்கு பயப்படே, என கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறா, எனக்கு குறை வராது, அவர் என்னை அமைதியிலே வைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பேச்சு, இப்படிப்பட்ட வார்த்தையினால இந்த அட்மாஸ்பியரை ஃபில் பண்ணுங்க, உங்கள் ரூமை ஃபில் பண்ணுங்க. சமீபமாக அற்புதமாக நான் ஒன்று பார்த்து ரசித்தேன். உன்னத பாடல்களில் 1 அதிகாரம் 3 வசனம் இப்படி எழுதியிருக்கிறது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. அப்போது இந்த பரிமள தைலம் வாசனை நிறைந்த தைலம். அப்போது அவருடைய நாமம் பரிமள தைலம், ஜீசஸ்ன்ற நாமத்தை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த ஊற்றுண்ட பரிமள தைலத்தின் வாசனை, அந்த இயேசுன்ற நாமத்தின் வாசனை அந்த அறையெங்கும் நிரம்பும். நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் இயேசுன்ற நாமத்தின் வாசனை நிரம்பும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, குடும்பத்தில் அந்த வாசனை, அந்த இயேசுன்ற நாமத்தின் வாசனை நிரம்பும். நான் சொல்கிறேன், நோ பெஸ்ட் வில் கம், எந்த வைரஸும் வராது, எந்த பாக்டீரியாவும் வராது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வாசனை, இயேசு என்ற நாமத்தில் உள்ள அந்த வாசனைக்கு எந்த பொல்லாப்பு உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. ஸ்பீக் அ பிலீவர்ஸ் லாங்குவேஜ், ஸ்பீக் த நேம் ஆஃப் ஜீசஸ். நான் சொல்கிறேன், வாய்ஸ் அவுட் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபெய்த், வாய்ஸ் அவுட் த ஸ்கிரிப்சர்ஸ். இந்த வசன சத்திய வசனத்தின் சத்தம் ஓங்கட்டும், இந்த கொள்ளை நோயின் பெயர் அடங்கட்டும், இந்த சத்திய வசனத்தின் சத்தம் ஓங்கட்டும், இந்த வாதையின் சத்தங்கள் அடங்கட்டும், இந்த கர்த்தருடைய நாமம் ஓங்கட்டும், கர்த்தருடைய வல்லமைகளும் மகத்துவங்களும் ஓங்கட்டும். உங்களால் எல்லால இந்த நாமம், இந்த நாமத்தின் வல்லமை, கர்த்தருடைய வல்லமையின் சத்தம் ஓங்க ஓங்க ஓங்க, திஸ் நேம் ஆஃப் திஸ் பிளேக் அண்ட் தி சிக்னஸ் வில் பீ பிலிட்டில்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். I cancel the power and influence of this plague over every family that is watching. எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கொள்ளை நோயினால் வர நினைக்கிற பாதிப்புகள் வாய்க்காமல் போவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். I break the influence and power of this plague in the mighty name of Jesus Christ. I break them. Speak a deliverance. இந்த நாமம், இந்த நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறது. இந்த நாமம் ஒரு பலத்த துர்கம், நாம் ஓடி சுகம் அனுபவிக்க வேண்டிய ஒரு நாமம், இயேசுவின் நாமம். செய்தி முடிகிறது, இதைத்தான் ஆண்டவர் சொல்லும்படி ஏவினார், செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். எப்படி புகுறது? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாகட்டும். இந்த உலகம் அல்ல, உலகத்தின் செய்திகள் செய்தியின் ஆழங்கள் அல்ல, சத்தியமும் சத்தியத்தின் செய்தியின் ஆழங்களும் உனக்கு பரிசையும் கேடமாகட்டும். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், இவைகளையே தியானித்துக் கொண்டிருங்கள். இந்த சத்ரு பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்கிற திராணியை இது உங்களுக்கு தரும், இது உங்களை பாதுகாக்கும். இந்த சத்தியம் உங்களுக்கு சர்வ வல்லவருடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டும். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்தார் அல்ல. உலகத்தாருக்கு நடக்கிற அந்த கொள்ளை நோயோ பாதிப்போ உங்களுக்கு நேரிடாது. இயேசுவினால் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்கள், உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள் இருக்கிறீர்கள்.
அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு கோட்டையாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு நம்பத்தக்க ஒரு பாதுகாவலராக இருக்கிறார். அவர் சிறகுகளாலே உங்களை மூடி இருக்கிறார், கோழி தன் குஞ்சுகளை மூடுகிறது போல உங்களை மூடி இருக்கிறார். அவர் சட்டைகளின் கீழ் நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொண்டா, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பா, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். யூ ஷல் நாட் ஃபியர், நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை பார்த்து கொள்வேன், என் நாமத்தை நீ அறிந்திருக்கிற அப்படின்னா உனக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு என்று. ஒருவேளை இயேசுவை அறியாத யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் இந்த பாக்கியம் இந்த நாளில் உண்டாகட்டும், உங்களுக்கும் இந்த அற்புதமான உறவு உண்டாகட்டும். நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேட்டுங்க, ரொம்ப சுலபம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக தண்டனையை அவர் அனுபவித்தார், என் பாவங்களின் பரிகாரத்தை அவர் செலுத்தினார், என் பாவங்களுக்காக கசையடிகளை அவமானங்களை அவர் சுமந்து எனக்காக அடிக்கப்பட்டு அவர் மரித்தார், எனக்காக மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றும் எனக்காக பரிந்து பேச உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் எனக்காகவே மரித்தார் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை உங்களுக்கு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆண்டவராகவும் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கும் இந்த பாக்கியம் இந்த நாளிலிருந்து உண்டாகும். நம்ம சொன்னமே, கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என்னை காப்பாற்றின இரட்சகர், இயேசுதான் என் ஆண்டவரும் ராஜாவும் என்று பாடினதுபடி நாம் ஜெபிக்க போகிறோம். 1வது புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபம் செய்யுங்கள். பின்பு எல்லாரும் இணைந்து இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். 1வது புதிதாக இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்கள் என்றா என்னோட இணைந்து சொல்லுங்க. அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, எனக்காக நீர் இயேசு கிறிஸ்துவை உம்முடைய குமாரனை ஒரு பலிப்பொருளாய் இந்த பூமிக்கு அனுப்பினீர், என் பாவங்களை சுமக்கிற ஒரு பலியாடாய் இயேசு இந்த பூமியிலே என் பாவங்களை சுமந்தார், என் பாவங்களை என் சாபங்களை என் தரித்திரத்தை எல்லாம் அவர் சுமந்து எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஒரு பாவ நிவாரண பலியாய் தொங்கினார். நான் ஏற்றுக்கொள்கிறேன், சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காகவே அவர் அதை அனுபவித்தார், என் பாவங்களை சுமந்தார், என் பாவத்தின் தண்டனை அவர் அனுபவித்தார், என் வியாதியை சாபத்தை தரித்திரத்தை அவர் சுமந்தார், எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக தொங்கினார், சொல்லுங்க, எனக்காக, எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், சொல்லுங்க, எனக்காக உயிர்த்தெழுந்தார். நான் இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காக பரிகாரம் செய்த என் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், அவரையே என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் இந்த நல்ல தேவத்துக்கு ஒப்பு கொடுத்து நீர் என் ஆண்டவர் என்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். யூ ஆர் மை லார்ட், யூ ஆர் த லார்ட் ஆஃப் மை ஃபேமிலி, யூ ஆர் த லார்ட் ஆஃப் மை சில்ட்ரன், யூ ஆர் த லார்ட் ஆஃப் மை ஃபினான்ஸ், யூ ஆர் த லார்ட் இன் மை லைஃப், யூ ஆர் த லார்ட் ஓவர் எவ்ரி திங், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இன்றிலிருந்து என் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நன்றி, நானும் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் மாறினதற்காக நன்றி, நானும் இந்த பாதுகாப்பிற்கு உன்னதமானுடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் அவருடைய சிறகுகளின் கீழ் செட்டைகளின் குள் அடைக்கலம் புகுந்து கொண்டதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. காட் பிளஸ் யூ. இன்றிலிருந்து உங்களுக்கும் இந்த பாக்கியம். இப்போ நாம் எல்லாரும் இணைந்து ஜெபம் செய்ய போகிறோம். இறுதி ஜெபத்தில் நீங்களும் உணர்வுள்ளவர்களாய் இறுதி திருநாளத்திலிருந்து உங்களை அர்ப்பணிங்க. சொல்லுங்க, அன்பு தகப்பனே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே ஏதோ சொல்லாம இருதயத்திலே உணர்ந்து சொல்லுகிறோம், உமது செட்டைகளின் கீழ் நாங்கள் அடைக்கலம் கொண்டு உமது சத்தியத்தை எங்களுக்கு பரிசயம் கேடகம் ஆக்குகிறோம். உமது சத்தியம்தான், உம்முடைய வார்த்தை தான். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தை போலவே பேசாமல், உலகத்தை போலவே பார்க்காமல், இந்த உலகத்தை போலவே சிந்திக்காமல், அப்பா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாய் உமது கிரயத்திற்கு நீர் எங்களை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறீர். கிரயத்திற்கு கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாய் உம்மை நம்புகிறவர்களாய் நாங்கள் இனி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் சிந்தனைகளில் சத்தியத்தையே சிந்தித்து கொண்டிருக்க, வசனம் என்ன சொல்லுகிறதோ இதையே சிந்தித்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இனிமே எங்கள் சிந்தனையை நாங்கள் இந்த உலகத்துக்கு அடுத்த இந்த கொள்ளை நோய்க்குரிய விஷயங்களே தியானிக்காம உம்முடைய வார்த்தையிலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஹெல்ப் பண்ணுங்க, கேளுங்க ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஆவியானவரே ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இனி தேவையில்லாத விஷயங்களை பார்க்காமல், தேவையில்லாத தியானங்களுக்குள்ளே போகாமல், தேவையில்லாததை பேசாமல், இதையே நாங்கள் தியானிக்க பேச எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படி இதன் மூலமா ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் நம்புகிறோம், ஆகையால் நாங்கள் பேசுகிறோம். எங்களை வாத எங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, எந்த பொல்லாப்பும் எங்களுக்கு நேரிடாது. மரண இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. தீங்கு நாளிலே நீர் எங்களை கூடாரத்திலே மறைத்து, கூடார மறைவிலே ஒழித்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற நல்ல தகப்ப, நீர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க போதுமானவர். தகப்பனே, இந்த கொள்ளை நோய் பாதித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்காக, பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த அந்த ராஜரீக ஆசாரியத்துவத்தினாலே, எங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின் பேரில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாமத்தில், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில், இந்த கொள்ளை நோயின் பாதிப்புகளை வேரோடு பட்டு போகும்படி நாங்கள் சபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் செயல்பாடுகள் நின்று போவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் இனி இந்த வைரஸுடைய பெயர் எங்கும் கேட்கப்படாத அளவுக்கு இல்லாமல் போவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொன்னீரே. தேசங்கள் எங்கும் இந்த வைரஸுடைய எந்த விதமான சக்திகளோ ஆற்றலோ செயலிழந்து போவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் இந்த வைரஸை. எல்லா ஸ்பிரிட் ஆஃப் சிக்னஸ் அண்ட் இன்ஃபர்மிட்டி, எவ்ரி ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட் பிஹைண்ட் திஸ் பிளேக், வி பைண்ட் அண்ட் கேன்சல் யுவர் பவர்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். We bind and cancel the powers of the spirit in the name, in the mighty powerful name of Jesus Christ. We bind it. ஒரு சுகத்தை பேசுகிறோம், ஒரு ரெஸ்டரேஷனை சொல்கிறோம். இழந்ததை எல்லாம் மீட்டு தருகிற தேவன், நீர் எல்லா விதத்திலையும் சுகத்தையும் பொருளாதாரத்திலையும் தொழில் விதத்திலையும் நீர் மீட்டு தருவீராக, மீண்டும் எழும்ப கிருபை செய்வீராக சொல்லி நான் ஜபிக்கிறேன். பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். இனி கொடுமை என் தேசத்திலே கேட்கப்படாது, அழிவும் நாசமும் எல்லைகளிலே கேட்கப்படாது. ரட்சிப்பு எனக்கு மதில், ரட்சகர் என்னை காக்கும் மதில், துதி என் வாசல் என்று நாங்கள் உம்முடைய சத்திய வார்த்தை சொல்லுகிறோம். எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இணைந்த இந்த ஆராதனையில பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியின், இந்த வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்களும் இந்த வாக்குத்தத்தங்களும் உகந்ததாகட்டும், சுதந்திரிக்கட்டும் சொல்லி நான் ஜபிக்கிறேன். Let them inherit. இதை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாம் வேறு மனிதர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மனிதர்கள். அப்படியே சிந்திப்போம், அதையே தியானிப்போம், அதையே பேசுவோம், அப்படியே சுதந்திரிப்போம். ஹாலேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.